ஃப்ரெண்ட்ஸ் ஐ முக்கு தென் அண்ட் ஃப்ரம் முக்கு டெக் அண்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டெக் அப்டேட் வீடியோனா நாங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வந்து வைஃபை அடாப்டர் வாங்கினோம். இந்த வைஃபை அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த அன்பாக்சிங் பண்ணும்போது இதை பற்றி இன்ஃபர்மேஷன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் கவரேஜையும் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாங்கின வைஃபை அடாப்டர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின வைஃபை அடாப்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து யூஎஸ்பி அடாப்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 Mbps வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை அடாப்டரு WPS இருக்குது, ஒயர்லெஸ் அடாப்டரும் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டெராபைட்ன்ற ஒரு கம்பெனி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் அடாப்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 TB அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இல்லை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் லிமிட்டட் வாரண்ட்டி கூட இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கூட போட்டிருக்காங்க. ஒவ்வொரு லாங்குவேஜும் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணோம், அந்த லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இதோட காசு வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees நாங்கள் வாங்கினது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஏதாவது ஆன்லைன் கேஸ் பார்க்கும்போது ஏதாவது வைஃபை வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வைஃபை அடாப்டரை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை அடாப்டர் வந்து வெளியில் எடுக்கிறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை அடாப்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மூவபிளாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேப்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை செட் பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சு செட் பண்ணுங்கள். எப்பவுமே இது இப்படி கீழே வரக்கூடாது. இந்த பாக்ஸில் உள்ள வச்சுருக்கனால அவங்க இப்படின்னு வச்சுருக்காங்க. எப்பவுமே செட் பண்ணும்போது நீங்கள் இப்படி செட் பண்ணுங்கள். ஆங்கிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக நெட் எடுக்காது. அதனால் எப்பவுமே செட் பண்ணும்போது இப்படியே செட் பண்ணுங்கள். அதுவே செட் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் வராது இந்த யூஎஸ்பி. ஸோ இந்த வைஃபை அடாப்டரு. ஸோ இதை வந்து நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அடாப்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்ளையன்ஸாக கொடுத்துருக்காங்க. அது என்ன எங்களுக்கு தெரில, பார்த்தா தெரியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிடி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த சிடி எதுக்குன்னு தெரில. நான் வயர்லெஸ் நெட்ஒர்க் அடாப்டர் டிரைவர் யூசர் கைட் அண்ட் PDF ரீடர். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு ஒரு டெமோக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடி வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்கள்கிட்ட ஏதாவது சிடி பிளேயர் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ட் சிடி பிளேயர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள் PDF ரீடர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா PDF கூட அந்த ரீட் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா PDF டாக்குமெண்ட்டாக கூட கொடுத்துருக்காங்க. இது யூஸர் கைடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிடி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஸோ 1 செகண்ட் சொல்லிங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டெராபைட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வேற லெவலில் இருந்துச்சுடா, நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் முக்கு டெக்கன் பாக்ஸ் சேனலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. ஸோ இந்த வீடியோ படி நான் சஜஷன்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.